வெல்கம் டு கப்பன் சாசர் விழா. இன்றைக்கி நாம் கல்யாண முருங்கை இலை வடையும் அதுக்கப்புறம் பொடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகாய் 3, பொட்டுக்கடலை 1/2 கப்பு வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். உப்பு போட்டு இது வந்து அரிசி வந்து 400 கிராம் மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி மிளகு போட்டுக்கிறோம். அதே 2 ஸ்பூன் மாதிரி சீரகம், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். கல்யாண முருங்கை இலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்கள் மிக்சியில் அரைபடாதுன்னா தனியாக அரைச்சி சாறு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பூரி மாதிரி தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும். பொறிச்சு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தூளை இது மேலே தூவி சாப்பிடணும். கல்யாண முருங்கை இலை வடை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.